N'est-ce pas, Mahalakshmi? C'est l'aspect de la mère divine. Comment dire? La perfection de l'amour manifesté qui doit avoir lieu avant que cet amour suprême qui est au-delà de la manifestation et de la non-manifestation puisse s'exprimer. Celui dont il est question dans Savitri, quand le Suprême envoie Savitri sur la terre, to rebel all beautiful slave of God. C'est pour pouvoir préparer la terre à recevoir la manifestation du Suprême, qui est la manifestation de sa vie. नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मीर्नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करे सर्वपापहरे देवि महालक्ष्मीर्नमोऽस्तुते सूक्ष्म महारौद्रे महाशक्ते महोदये महापापहरे देवी महालक्ष्मीर्नमोऽस्तु ते पद्मासरस्थिते देवी परब्रह्मस्वरूपिणि परमेशी जगन्माता महालक्ष्मीर्नमोऽस्तु ते सर्वदुःखहरे देवी महालक्ष्मीर्नमस्तुते जगत्स्थिते जगन्माता महावीरा नमस्तुते सर्वसिद्धि प्रदायिने नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मीर्नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करे सर्वपापहरे देवि महालक्ष्मीर्नमोऽस्तुते स्थूलसूक्ष्म महारौद्रे महाशक्ते महोदये महापा ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி என்னஹா சத்யேன தீபயேத். எனே வால்மீகி மகரிஷி ஆஞ்சநேய சுவாமி சீதா பிராட்டி ராமருக்கு தியான ஸ்லோகங்கள்.
கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா அனசாரிணா ஸ்ருண்வன் ராம கதாநாதம் கோலயாதி பராங்கதிம் யஃப் பிபர்ணி சததம் ராமச்சரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராத்தேக சம கல்மஷம். இது ஆஞ்சநேயருக்கு. கோஷ்பதீகிருத்த வாராசிம் மஷகீகிருத்த ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜபம் ஆர்து துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. உல்லங்க சிந்தோகோ சரீரம் சலீலம் யோகவன்யம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனேவ ததாகிய லங்காம் நமாமி தம் பிராந்தலி ஆஞ்சநேயம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதபுஷ்ட காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். இனி சீதா பிராட்டியம் ஸ்ரீராமனம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜ வப்ரமேயம் சீதாபதியம் ரகுகுலான்மய ரத்னதீபம் ஆயானுபாகு மரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிசாசரம் விநாசகரம் நமாமி. வைதேகி சகிதம் சுரத்ருமகலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுச்சிதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிபியஃ பரம் வியாக்யாந்தம் பரதாதிபிஹி பரிவ்ருதம் ராமம் பஜே சியாமளம். நமஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவீஷு தஸ்மை ஜனகாத்மஜாயை நமஸ்து ருத்ர இந்திர யம அனிலேப்யோ நமஸ்து சந்திரார்க மருக்கணேப்யஹ நகி ராமாத் பரலோகே வீட்டகே சத்பதிஷ்டித சௌமிய ராம நிரீக்ஷஸ்வ சௌமியன வதனே நமாம். இந்த மகாசபைக்கு என்னுடைய வணக்கங்கள். சென்ற செவ்வாய்க்கிழமையன்று இந்த சத்சங்கத்தில் நாலு காண்டங்களுக்குள் உட்புகுந்தோம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், இந்த நான்கிலும் உட்புகுந்து கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று அந்த நான்கு பேர் கூறிய அந்த ஸ்லோகத்தினுடைய அதனுடைய பின்னணி அது கூறும் கதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம். இன்று நாம் ஆரண்ய காண்டத்திற்குள் புகுந்து ஸ்ரீராமன் சபரி என்னும் மூதாட்டியை சந்தித்த விவரத்தை தெரிந்து கொள்வோம். ராமன் சபரியை எப்படி சந்திக்க நேர்ந்தது? சீதையை இழந்த பிறகு ராமனுடைய மனம் கீழே விழுந்த கண்ணாடி போல் நொறுங்கி போயிற்று. ஒரு சில்லு கூட கிடைக்காமல் நொறுங்கியது. பெரிய இழப்பு, பெரிய அனர்த்தம், பெரிய தோல்வி இவைகள் ஏற்பட்டால் பெரிய டிப்ரெஷனும் ஏற்படும். டிப்ரெஷன் ஏற்பட்டால் அது ஏதோ ஒரு சிறு மூலையில் ஈகோ இருக்கிறது என்று அவரை சொல்லுவார், அன்னை சொல்லுவார். அது ஒரு வேறு ஒரு விவரம். ராமனுக்கு இவ்வளவு தன்னை பற்றி பழித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய எண்ணம் ஏற்பட்டது. அவர் லக்ஷ்மணருடன் புலம்பும் பொழுது, லக்ஷ்மணா என் பாவம் இருக்கிறது பார், நான் போன ஜென்மத்தில் செய்த பாவம் அது ஒன்றாக திரண்டு அதுவே ஒரு பெரிய காட்டுத்தீ. அந்த காட்டுத்தீ அக்னியும் சுட்டரிக்கும். மம அலக்ஷ்மி என்னுடைய இந்த ஒரு லக்ஷ்மிகரம் இல்லாத மங்களகரம் இல்லாத ஒரு
என்னுடைய பாவ சுமை நெருப்பை தகையத்து பாவகம் நெருப்பை சுட்டரைக்கும். நான் கடலில் விழுந்தால் அந்த விஷம் அந்த அதனுடைய அக்னி கடலை பற்ற வைத்து விடும் என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது லக்ஷ்மணன் மிகவும் சிரமப்பட்டு அவரை சமாதானப்படுத்தினார். அண்ணா, நமக்கு இந்த சமயத்தில் என்ன காரியம் செய்ய வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும். சீதை காணாமற் போய்விட்டால் பிராட்டி, நாம் அவளை தேடி செல்ல வேண்டும். இங்கே இருக்கும் மிருகங்களை பாருங்கள், மான் போன்ற மிருகங்கள் தம்முடைய முகத்தை பின் திசையை நோக்கி காண்பிக்கின்றன. அதுக்கு என்ன அடையாளம்? சீதையை கவர்ந்தவன் சீதையை காணாம போன திக்கு இந்த வழியில், அவன் அவளை இந்த வழியில் எடுத்து சென்றிருக்க வேண்டும். ஆகையா நாம் அந்த வழியில் சென்று சீதையை தொடுவோம் என்று கூறி சமாதானப்படுத்தினார். நடந்து கொண்டே சென்றனர். வழியில் ஒரு கோரமான உருவம் படைத்த ஒரு உருவம் கடந்தது. தலையே இல்லை, கால்களும் இல்லை, இடுப்புக்கு கீழே ஒன்றுமில்லை, அங்கங்கள் இல்லை, இடுப்புக்கு மேலே அங்கங்கள் இல்லை. தலை வயிற்றில் இருந்தது, அந்த வயிற்றில்தான் வாய். அப்படிப்பட்ட ஒரு விகாரமான உருவம். அதற்கு ரெண்டு புஜங்கள் இருந்தன. அந்த ஒவ்வொரு கையும் ஒரு யோஜனை தூரம் என்கிறார் வால்மீகி. ஒரு யோஜனை என்றால் 9 மைல், அவ்வளவு நீளம். அந்த இரண்டு கரங்களால் ராமரையும் லக்ஷ்மணையும் வாரி எடுத்துக்கொண்டு அவன் விழுங்க எத்தனித்தான். ஒரு கணம் அக்குரிய சோகம் காரணமாக ராமனுக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டது. அவன் நம்மை விழுங்கி விடட்டான், லக்ஷ்மணா நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் விழுங்கி விட்டால் நமது கஷ்டங்கள் முடிஞ்சு போகும் அல்லவா என்று அந்த கொடிய சோகத்தில் கூறினார். லக்ஷ்மணன், அண்ணா என்ன சொல்லுகிறீர்கள், நாம் இவருடன் போராட வேண்டும், நாம் க்ஷத்திரியர்கள் வீரர்கள், நமக்கு சீதையை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் முதல் பணி, அதை எப்படி மறக்க முடியும் என்றார். வாளை உருவி அவனுடைய இடது புஜத்தை வெட்டினார். ராமன் வலது புஜத்தில் இருந்தவர் சற்றே தேறியவராக அவனுடைய வலது புஜத்தை வெட்டினார். இவ்வாறு ராமருடைய ராமலட்சுமணருடைய சரீர ஸ்பர்சம் ஏற்பட்டதாலும் அவனுடைய புஜங்கள் வெட்டப்பட்டதாலும் அவனுக்கு உன்னுடைய புஜங்கள் எப்பொழுது வெட்டப்படுகின்றனவோ அப்பொழுதுக்கு பழைய நிலைமை நீ அழிவாய் என்ற ஒரு வரம்பு இருந்ததாலும் அவனுக்கு பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பித்தன. அவன் மெல்லிய குரலில், மகானுபாவா நீ ராமன்தானா? இந்த மகானுபாவர் லக்ஷ்மணனா? நான் ஒரு காலத்தில் மிகவும் அழகனாக இருந்தேன், அழகை குறித்து கர்வம் கொண்டேன், விகாரமான உருவத்தை எடுத்து திறனை பயமுறுத்தினேன். ஸ்தூல சிரஸ் என்னும் ரிஷி என்னை சபித்தார். நீ எந்த உகாரமாக இருக்கிறாயோ அந்த உருவம் படைத்தனாக இருந்து சபித்து விட்டாய். நான் அதை பொருட்படுத்தாமல் மனத்தை ஒருமித்துக் கொண்டு பிரம்மாவை நோக்கி தபஸ் செய்தேன். தபஸின் பலனாக எனக்கு ஏராளமான பலம் கிடைத்தது. அந்த பலம் காரணமாக நாம் தேவேந்திரனையே ஒரு சமயம் மிரட்டினேன். அவன் வஜ்ராயத்தால் ஓங்கி தலையில் அடித்தான், காலிலும் அடித்தான். கால்கள் வயிற்றுக்குள் புகுந்து விடன, தலை போகும் வயிற்றுக்குள் அமிழ்ந்து போயின. அப்படிப்பட்ட விகாரமாக உருவமிழந்தான். அப்பொழுதோ எனக்கு ஒரு நான் மன்னிப்பு கேட்ட போதும், இங்கே ராமன் வருவார், ராமன் வரும்போது உன்னுடைய புஜத்தை வெட்டுவார், அப்பொழுது உன்னுடைய பழைய ரூபம் கிடைக்கும் என்று ஒரு வரம் கிடைத்தது. நீ என்னுடைய புஜங்களை வெட்டியதால் நீ ராமனாக இருக்க வேண்டும், தயவு செய்து இந்த பாவம் நிறைந்த சரீரத்தை, விகாரமான சரீரத்தை எரித்து விடு, அப்பொழுது எனக்கு மெய்யான தேகம் கிடைக்கும், உனக்கு மேலும் சில உதவிகள் புரிய நான் விரும்புகிறேன் என்றான் அந்த தனு என்பவர். அவன் பெயர் தனு. ராமலட்சுமணர்கள் அவரை செய்தனர். தனு வந்து கந்தர்வனாக ரூபம் கொண்டான். அவன் ராமலட்சுமணனை பார்த்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை கூறினான்.
உனக்கு சீற்றை இழந்து நீ தவிக்கிறாய், நீ தனியாக அவளை தேடி கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட கஷ்ட காலங்களில் எவனொருவன் உன்னை போலவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ அவனுடன் ஒரு சிநேக பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது உனக்கும் நல்லது. நீ அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியும் அவன் உனக்கு ஆறுதல் சொல்வான் என்று கூறினான். இங்கே சுக்ரீவன் என்று ஒரு சூரிய புத்திரன் வானரன் இருக்கிறான், மகாபலசாலி, சாமர்த்தியம் உள்ளவன். அவன் உனக்கு சீதை எங்கிருக்கிறாள் என்று கண்டுபிடித்து தருவான் என்று கூறினான். இரண்டாவதாக, சற்று தூரத்தில் மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருக்கிறது. தற்போது மதங்க முனிவர் இல்லை, அவள் தன்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று சொர்க்கம் சென்று விட்டார். ஆனால் அந்த ரிஷி இருந்த இடம் இன்னும் பவித்திரமாக இருக்கிறது. அந்த ரிஷிக்கு சபரி என்னும் ஒரு வேடுவ ஸ்திரீ பல படிவிடைகள் புரிந்து வந்தாள். ஜலம் கொண்டு வருவாள், ஆசிரமத்தை சுத்தம் செய்வாள், ரிஷிகள் தோய்த்த மர உரியை உலர்த்துவாள், பூஜைக்க வேண்டிய திரவியங்களை கொணர்வாள், பூஜை மேலே சுத்தம் செய்து மலர்களை அடுக்குவாள் என்றெல்லாம் பணிவிடை செய்து வந்தாள். அவள் மத்தங்க முனிவர் சொர்க்கம் போகும்போது எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று வேண்டினார். அவர் கூறினார், இன்னும் சில காலம் இங்கே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஸ்ரீ ராமன் வருவார், அவரை என்னை வரவேற்று உபசாரம் செய், அவரை தரிசித்த பிறகு நீ சொர்க்கம் வருவாய் என்று கூறிவிட்டு அவர் சென்றார். மத்தங்க முனிவர் சென்றபோது ராமன் சித்திரகூடத்தில் இருந்தார். 13 வருஷங்களுக்கு முன்னார் அன்றிலிருந்து இன்று வரை மிகவும் பொறுமையாக, மிருவையும் சாந்தமாக, அலிப்பே இல்லாமல் ராமன் வருவார். ஏனென்றால் மகரிஷி சொல்லியிருக்கிறாரே, மகரிஷியடி வார்த்தை பொய்யாகுமா என்ற ஒரு எண்ணத்தில் பொறுமையாக இருந்தார். யாரு இந்த சபரி? இப்பொழுது ராமன் வந்தவுடன் அவரை அடையாளம் கண்டு கொண்டாள், மே சிலிர்த்தாள். ராமாவா, ஒரு வரவு, நல்ல வரவு, இங்கே உட்கார்ந்து கொள் என்று சொல்லிவிட்டு அவர் இதுவரை சேகரித்த ராமனுக்கு வந்தால் அவருக்கு அளிக்க வேண்டிய பழங்கள் என்று சேகரித்த பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வைத்தார். காலங்காலமாக சேகரித்த பழங்கள் ஆயினும் அவை மதங்க முகர்ஷியின் பிரபாவத்தினால் அப்பொழுது பருத்தையை போல் இருந்தன. ராமனை அவர் அவ்வாறு பூஜித்தார். இதையெல்லாம் பார்த்த பிறகு ராமனுக்கு மனசில் இருந்த கலக்கம் விலகி மனம் தெளிந்த நீரோடை போல் ஆயிற்று. இப்படி உபசாரம் செய்யும் பெண்மணியை குறித்து நான் என்னுடைய சாதாரண நிலைமையில் இருந்தால் நான் என்ன பேசியிருப்பேன்? அந்த விதமாக இவருடன் நான் பேச வேண்டும் என்று தீர்மானித்தான். அவளை பார்த்து மிகவும் அழகாக அவருடைய இயல்பிலிருந்து ஒரு கேள்விகள் எழுந்தன. அவருடைய பழைய இயல்பு மறைந்து, குழப்பம் மறைந்து, தன் வருத்தம் மறந்து, தன்னை பழித்துக் கொள்ளும் சுபாவம் மறைந்து போயிற்று. இது ஒரு ஆச்சரியம். ஒரு நல்லவனை பார்த்தால் அவருடைய கஷ்டங்கள் மறைகின்றன. நாம் அந்த நல்லவரிடம் நமது குறைகளை கூற வேண்டும் என்பது முக்கியம் அல்ல. நாம் அவரை பார்த்தாலே போதும், அவருடைய பிரபாவத்தினால், அவருடைய மௌன பார்வையினால் நமது குறைகள், துன்பங்கள் மறைகின்றன, கரைகின்றன. அந்த அனுபவத்தை ராமன் உணர்ந்தார். அம்மா, தனியாக இருக்கிறாயே, இது காடு, நீ தபம் வேறு செய்து கொண்டிருக்கிறாய், தடங்கல்கள் ஏராளமாக வரும். நீ வெளியே கிளம்புவதற்கு தடங்கள் வரும், காட்டு விலங்குகள் வரலாம், காட்டு விலங்குகள் ஆசிரம பகுதிக்கு வெளியே அசுத்தம் செய்து விட்டு போகலாம், உனக்கு அருபருப்பு ஏற்படும், கோபம் உண்டாகும். இதெல்லாம் மீறி உன்னுடைய தவத்திற்கு இடையூறாக இருப்பதற்கு என்னெல்லாம் நிகழ்கின்றனவோ அவைகள் மீது வெற்றி கண்டாயா? நிறுத்தித்தார் இக்கினாகா, இக்கணங்கள் எழுந்தனவே, எழுந்திருக்குமே, வந்திருக்குமே, தோன்றி இருக்குமே, அவைகள் நிறுத்தித்தாக வெல்லப்பட்டனவா? அப்படி நிறுத்தி திருக்கங்கள் வெல்லப்பட்டதால் எப்படி
காற்று வீசாமல் இருந்தால் தீபம் ஆடாமல் அசையாமல் சீராக எரியுமோ அதுபோல் உன்னுடைய தவம் சீராக ஒழுங்காக பிரகாசிக்கின்றா? உன்னுடைய அனுஷ்டானங்கள் பிரகாசிக்கின்றனவா? அது சரி, மனுஷனுக்கு மிகவும் பொல்லாத எதிரி என்றால் அது அவனுடைய கோபம்தான், முன்கோபம்தான். நீ உன்னுடைய கோபத்தை அடைக்கிறாயா? தனிமையாக இருப்பதால் காரணமில்லாமல் அருவருப்பு ஏற்படும், கோபம் பிறக்கும். அதை அப்படி நிலைமைக்கு இடங்கூடாமல் நேதக்கச்சுத்தே நேதக்கோபகா, கோபத்தை வென்றவளாக இருக்கிறாயா? கோபத்திற்கும் நாம் அருந்தும் ஆகாரத்திற்கும் சம்பந்தம் உண்டு. நீ கோபத்தை ஏற்படாதபடி, சினம் பிறக்காதபடி, ராஜச சுவாவம் ஏற்படாதபடி சத்துவ குண உணவுகளை உண்கிறாயா என்று கேட்கிறார். நமக்கு இந்த சத்துவ குணம், கோபம் கூடாது, அனுஷ்டானத்தில் தூய்மை, இதெல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டாள் ஞாபகம் நமக்கு வருவது இயற்கை. அவள் தன்னுடைய இரண்டாவது பாசகத்தில் என்ன சொன்னாள்? நெய் ஒன்றும் பால் ஒன்றும் இரண்டுமே ராஜச குணத்தை வளர்க்கும், ஆசையை வளர்க்கும், நமக்கென்று ஒரு ஆசையை உற்பத்தி செய்யும். நெய் உண்ணும், பால் உண்ணும், மயிட்டுழுதும், மலரிட்டு நாம் முடியும். அலங்கரித்துக் கொள்ள மாட்டோம், கண்ணுக்கு மையிட்டுக் கொள்ள மாட்டோம், மலர் சூட மாட்டோம். எது செய்யத்தகாததென்று இழக்கப்பட்டனவோ அவை செய்யாதன, செய்யக்கூடாதவை என்று விளக்கி விடுவோம். பிறரை நிந்தனை செய்வது, பிறர் மேல் கோல் சொல்வது போன்ற அல்ப குணங்களை, அத்திய குணங்களை அடியோடு விளக்குவோம் என்று ஆண்டாள் சொன்னார். அதுபோல் கேட்கிறார், கச்சித்தே நியத கோபா ஆகாரஸ்த தபோதனே, தபத்தே கனமாய் சிறுமா கொண்டவளே அம்மளி, நீ சரியான ஆகாரத்தை உட்கொள்கிறாயா? தபம் வளர்கின்றா? சேர்த்தை வென்றாயா? இவ்வளவு கடுமையான வரத்தை தனிமையாக இருந்து அனுசரிக்கிறாயே, அது நல்ல பலனை அளிக்கிறதா? நியமாக பிராப்தாக நல்ல உனக்கு இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் நல்ல பலனை அளிக்கின்றனவா? திருச்சித்தே மனச சுகம், உன் மனம் சுகமா இருக்கிறதா? மம்மணி, மனம் சுகம் இல்லாவிட்டால் எந்த காரியத்தில் கோல, எல்லா காரியத்திலும் கோளாறு ஏற்படும். சம்பக்லால் பற்றி சம்பக்லாலிடம் அன்னை கூறியது நமக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா? என்ன செய்ய வேண்டும்? எளிமையா இரு. உனக்கு கொடுத்த காரியத்தை ஒழுங்காக தாமதம் இல்லாமல் அக்கறையுடன் கவனமுடன் செய். எனக்காக உள்ளத்தை திறந்து வைத்துக் கொள், சந்தோஷமாக இரு. இதெல்லாம் செய்யும் போது சந்தோஷமாக இரு என்று சொன்னார் அல்லவா? அதுபோல் ராமன் கேட்கிறார், கேட்டுட்டு மனசு சுகமா இருக்கிறதா? ஒன்றை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, உனக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. ஒரே மகிழ்ச்சி. ராமன் வந்தார், அமர்ந்தார். இவள் சீதை எங்கே என்றெல்லாம் கேட்கவில்லை. அவருக்கு உதவினார், பழங்கள் கொடுத்தார், அந்த பழம் பெருமை அடைந்தார், மனம் நிம்மதி ஆயிற்று. அவள் சொன்னாள், ராமா தவ சந்தர்ஷனாத், உன்னுடைய தரிசனம் கிடைத்துவார், எனக்கு என்ன குறை? உன்னுடைய தரிசனம் கிடைத்து விட்டதுவார். தப சந்தர்சனாது அத்திய பிராப்தா தபசித்தி, இன்று அத்யா சபலம் ஜம, இன்று என்னுடைய ஜென்மம் கிடைத்தேறியது, இன்று என்னுடைய தபம் எல்லாம் பூர்த்தி ஆயிற்று. குருவஸ்த சுகூர்ந்ததா, இதை குருமார்கள் என்றால் நான் செய்த பூர்த்தி எல்லாம் நன்கு ஏற்கப்பட்டு விட்டன என்பதை எனக்கு தெரிய வருகிறது. சபலம், நான் பண்ணி இதுவரை இதுவரை நான்
வாழ்ந்து வந்த முறையெல்லாம் நல்ல பலனை அளித்து விட்டது என்பதை உணர்கிறேன். ஏன் தவ சந்தர்சனார்த்து உன்னை தரிசித்துள்ளார். தொயி தேவவரே ராமே, தேவர்களுக்கெல்லாம் காட்டிலும் சிறந்தவனே தேவவரே, அவரை விட்டும் சிறந்தவர். ஊதுபே புருஷர்ஷப, புருஷர்களுக்கெல்லாம் மேம்பட்டவனே சிறந்தவனே, உன்னை நான் பூஜித்தேன் பார், இவைகள் எல்லாம் அதை கிடைத்தன என்று சொன்னார். ராமருக்கு அந்த பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை, அதை நீடிக்க வேண்டும் என்று தோன்றியது. அது ஒரு வசீகரம் அல்லவா? ஒரு நல்லவனை பார்த்தால் ஐயோ போகிறேன் என்கிறாயே போகாதே என்று சற்று நேரம் என்று சொல்லுவார்கள்வா? அதுபோல் அவருடன் இன்னும் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று எண்ணம் தருகிறேன். அவர் சொன்னார், அம்மணி ஒரு சின்ன ஒரு காரியம் செய்கிறாயா? இந்த மதக்க முனிவர் இங்கே வாழ்ந்தார் என்று சொன்னால், இந்த மதங்க முனிவர் வாழ்ந்ததில் அவருடைய பிரபாவம் எத்தகையது என்பதை நான் இங்கு வரும்பொழுதே உணர்வேன். பசுமையான இடம், வாடாத இலைகள், ஒரு செடி இல்லாத மஞ்சள் இலை கிடையாது, மலர்ந்த புஷ்பங்கள் தளதளவென்று இருக்கும் இதழ்கள், பூஜை மேடையில் பிரத்யக்த ஸ்தலி என்கிற பூஜை மேடையில் புஷ்பங்கள் என்றோ வைத்தவை என்றும் மாறாமல் இருக்கின்றன. இந்த இடத்தை எல்லாம் எனக்கு சுற்றி காண்பித்து எது என்ன என்பதை விளக்குகிறாயா என்று கேட்டார். ஆச்சரியமான ஒரு மாறுதல் ராமரிடம். ஏது சும்மா வந்துவிட்டு அவரிடம் அன்பையும் மரியாதையும் கூட்டி கேட்டார். அவளுக்கு ஒரே ஆனந்தம். மெல்ல எழுந்து அவளை அழைத்து கொண்டு, ராமரை அழைத்து கொண்டு, லக்ஷ்மணை அழைத்து கொண்டு, ராமா இதை பார், இங்கேதான் மகரிஷி நீராடுவார். அவர் நீராடுவதற்கு ஜபதபம் சந்தியாபத்தனம் முதலியவைகளை செய்வதற்கு வழக்கமாக அவர் ஆரோக்கியமாக இருந்தபோது 7 கடல்களுக்கு யோக முறைகள் செல்வார். இப்பொழுது மிகவும் வயதாகிவிட்டபடியால் அவ்வாறு செல்ல முடியாமல் இருக்கும் அவர் தன்னுடைய தபோபலத்தினால் அந்த 7 கடல்களையும் வேண்டி இந்த போயைக்குள் ஆவிர்வாவம் செய்யும்படி சொன்னார். இந்த போயைக்குள் 7 கடல்களும் ஆவிர்வவித்துள்ளார். இந்த மலர்களை பார், எப்பொழுதோ அவர் பூஜை செய்த நீலோத்பலம், அந்த தாமரை இன்னும் வாடாமல் இருக்கின்றன. இங்க இருக்க மிருகங்களை பார், பரஸ்பரம் விரோதம் இல்லாமல் ஆனந்தமாக மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றன. எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தவிர இங்கு ஒரு சுகந்த ஒரு நறுமணம் வீசுகிறது. இதெல்லாம் அவருடைய தபோபலம் தான் என்று கூறினார். ராமருக்கு பரம சந்தோஷம் ஏற்பட்டு மீண்டும் அவளை ஆசிரமத்துக்கு அழைத்து வந்துவிட்டு அவளை அமர்த்து விட்டு, தபோதனே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நீ நன்கு எங்களை வரவேற்றாய், நன்கு உபதரித்தாய், நல்ல வார்த்தைகளை கூறினாய், நல்ல விவரங்களை கூறினாய். கெச்சகாம யதாசுகம், உன்னுடைய இஷ்டம் நிறைவேறட்டும், நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய கடவாய் என்றார். உடனே சுமிதார்த்தி சபரி எழுந்து தன்னுடைய யோக பலத்தினால் சரீரத்தை கிளந்து அக்னியில் ஆகூச்சி ஆகிவிட்டார். அவளுக்கு திவ்ய சரீரம் கிடைத்தது, ஒரு விமானம் வந்தது, அதில் ஏறிக்கொண்டு சொர்க்கம் சென்றார். ஜகாம சொர்க்கமேவ ஜகாம, சொர்க்கத்திற்கே சென்றார். ராமர் மனதில் ராமனும் லக்ஷ்மணனும் மெல்ல அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியேற மரம் இல்லாமல் வெளியேறி சுக்ரீவனை கண்டுபிடிக்க வேண்டுமே, சீதையை கண்டுபிடிக்க வேண்டுமே நடந்து செல்கிறார்கள். அப்போது ராமன் லக்ஷ்மணனை பார்த்தார். லக்ஷ்மணனும் ராமனை உற்று நோக்கும் போது அண்ணா மிகவும் மாறிவிட்டார். பழைய அண்ணா இல்லை, இவர் தெளிந்து விட்டார். பழைய சோகம் இல்லை, கொடிய சோகம் இவரை பெரிய பாரம் போல் அழுத்தல் இல்லை, தெளிந்திருக்கிறார் என்று நினைத்தார். லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொன்னார், லக்ஷ்மணா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டார். அண்ணா சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் அது பரம சத்தியமாக இருக்கும், அது நடைபெறும், நீங்கள் சொல்லுங்கள் என்றார். பிரணஷ்டம் அசுபம், லக்ஷ்மணா நம்மை சுற்றி ஒரு பெரிய கர்மவினை சூழ்ந்து கொண்டிருந்தது, பெரிய பாவை புகை
சுழ்ந்து கொண்டிருந்தது. அது திடீரென்று வெளியே போயிற்று. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு அறையில் புகைப்பிடிப்பவர் வந்தால், புகைப்பிடித்து விட்டு சென்றால், அந்த புகையின் நெடி அந்த அறையில் இருக்கும். அப்பொழுது ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தால் அது அந்த நெழுகை உறிஞ்சிவிடும். டெல்லி அரசாங்கத்தில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது பெரிய அரசாங்க மீட்டிங்கில் எல்லாரும் புகைப்பிடிப்பார்கள். பெரிய அதிகாரிகள் வருவார்கள், மந்திரிகள் இருந்தாலும் சரி, பிரதம மந்திரி இருந்தாலும் சரி, புகைப்பிடிப்பார்கள். அப்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் ஒரு சிறிய வேண்டுகோள் வைத்தார். நீங்கள் புகைப்பிடிப்பதை பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை, ஆனால் சிகார் மட்டும் நீங்கள் புகைப்பிடிக்காமல் இருக்க, சிகார் வேண்டாம், சிகரெட் புகைப்பிடிங்கள், சிகார் வேண்டாம். ஏனென்றால் சிகாரிலிருந்து எழுதும் நெடி எப்படியோ என்னுடைய தலைமுடியில் உட்கார் அமர்ந்து விடுகிறது, அதை என்ன சுத்தம் செய்தாலும் அது போக மாட்டேங்கிறது என்று சொன்னார். அதுபோல் இந்த நெடி விஷ நெடி கிருஷ்ணா பிரணஷ்டம் அசுபம் என்ன, அதை சுற்றி கல்யாணம், மங்களம், மங்கள வாத்தியம், மங்கள இசை, மங்கள மனம் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரணஷ்டம் அசுபம் என்ன, கல்யாணம் சமபிஸ்தம் ஹிருதயே மே நரவியாகர சுபம் ஆவிர் பவிஷதி. என்னுடைய ஹிருதயத்தில் நான் என்ன உணர்கிறேன் தெரியுமா, நம்முடைய கர்மவினை தொலைந்தது, மங்களம் நம்மை சூழ்ந்து கொண்டது, மிகவும் மங்களமான காரியம் நிகழப்போகிறது என்று சூச்சகமாக என் இதயம் எனக்கு கூறுகிறது என்றார். இப்படி நடந்து போனார். மேலும் ரிஷிமுக பர்வதத்தை நோக்கி அவர் நடந்து செல்கிறார். இப்படியாக நாம் ராமன் சபரியை சந்தித்த விவரத்தை கவனித்தோம். நல்லவர்களை பார்த்தால் நமக்கு மனத்தெளிவு நம்மை அறியாமலே ஏற்படுகிறது என்று தெரிந்து கொண்டோம். போன இந்த இந்த சபரி என்னும் அழகையார், அதான் தலைப்பு, ஆசி அளித்தாரா ஆறுதலுக்காக அடைந்தாரா? ராமன் ஆசி அளித்தார், அத்துடன் அதை காட்டிலும் பண்படுங்க அதிகமாக அவர் ஆறுதல் பெற்றார். ஏனென்றால் சபரி என்பவள் மிகவும் உத்தமை பரிசுத்தமானவள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை முருகப்பன் அவர்களுடைய குரூப்பில் கண்ணப்பன் பேசினார். கண்ணப்பன் பேசும் முடிவில் பேசிய பிறகு அந்த குழுவில் அவர் பெயர் ராஜேந்திரன் என்று நினைக்கிறேன், ஒரு கர்ம வினையை பற்றி ஒரு கேள்வியை கேட்டார். அன்னையினுடைய பக்தர்களுக்கும் கர்ம வினை உண்டா, கர்ம வினை அவர்களை படுத்துமா என்று கேட்டபொழுது கண்ணப்பன் அவர்கள் மிகவும் கச்சிதமாக பூர்ணமாக ஒரு பதிலை சொன்னார். அன்னையிடம் வந்தவர்கள் அந்த ஒரு மேன்மையான நடவடிக்கையினால் அவருடைய கர்மவினை கரைந்து போகிறது. நீ என்னிடம் வந்துவிட்டாய், உன்னுடைய கர்மவினைகள் தொலைந்தன என்று அன்னை கூறுவார் என்று கூறினார். அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டார். கர்மவினை தொலைந்தது என்ற ஒரு நிலைமை நாம் செய்ய வேண்டி செய்துவிட்டோம், அன்னையிடம் முறையிட்டோம், அதற்கு பிறகு சீராவதற்கு நாம் உழைத்த உழைப்புக்கு ஏற்பட்ட அதற்கு அப்போது சில வாக்கியங்களை நான் கூற முற்பட்டேன், அது அவ்வளவாக கோர்வையாக இருக்கவில்லை. ஆகையால் அதை பற்றி ஒரு சிறு இரண்டு விவரங்களை, சில விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தோன்றியது. எப்பொழுதும் பழமை கழிந்த பிறகு புதுமை உடனுக்குள்ளே வந்து வந்து அமர்ந்து விடார். ஒரு மொட்டு மலர்ந்த பிறகு இன்னொரு மொட்டு தோன்றி மலர்வதற்கு நேரம் எடுக்கிறது.
ஒரு அலமாரியில் இருக்கும் பொருட்களை கீழே வைத்துவிட்டு அந்த அலமாரி செல்ஃபை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் அந்த பொருட்களை அந்த இடத்தில் வைப்பதற்கு நேரமாகிறது. அது போலவே பழமை கழிந்து புதுமை வருவதற்கு நேரமாகும். சம் மெட்டீரியல் திங்ஸ் டேக் டைம் டு பிகம் ஃப்ரூட்ஃபுல் என்று மன்னர் சொல்லுவார். நாம் அந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு என்ன பணியிடப்பட்டதோ, நமது பொறுப்பு என்ன பொறுப்போ, அதை கவனத்து செய்கின்றது செய்து வர வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? வித் பேஷன்ஸ், மிகவும் பொறுமையாக, பதட்டம் இல்லாமல், அவசரப்படாமல் செய்ய வேண்டும். அத்துடன் நமக்கு என்ன குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்? டாலரன்ஸ், பொறுப்பே. என்ன நிகழ்ந்தாலும் எரிச்சல் அடையாமல் அமைதியாக இருக்கும், சஞ்சலம் இல்லாமல், சப்தம் இல்லாமல், பிராணமய வேகங்கள் இல்லாமல், மனோமய குதர்க்கங்கள் இல்லாமல் நான் அமைதியாக இருப்பேன். அந்த அமைதி, அந்த ஒரு டாலரன்ஸ் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கே மெல்ல மெல்ல நாம் வேறொரு சூழ்நிலைக்கு செல்வதாக, வேறு ஒரு தளத்திலிருந்து வேறொரு தளத்துக்கு சென்றுவிட்டதை போல் உணர்வு ஏற்படும். அந்த உணர்வுக்கு இன்னும் மேலும் வலிமைப்படுத்த நாம் சில உத்திகளை கையாளலாம். ஒரு உத்தி என்னவென்றால், நமக்கு என்ன மிகவும் தொல்லை கொடுக்கிறதோ அதை பற்றி அன்னைக்கு உட்கார்ந்து மிகவும் ஒருமைப்பட்ட மனத்துடன் ஒரு கடிதம் எழுதுவது. மை டியர் மதர் என்று தொடங்கி நம்மை எது பாதிக்கிறதோ அதை பற்றி கடிதம் எழுதுவோம். அதை கடிதம் எழுதிவிட்டு நாம் அதை மடித்து நம் பூஜை அறையில் அன்னையின் புகைப்படத்திற்கு கீழே வைத்து விடலாம், அல்லது புகைப்படத்துக்கு பின்புறம் வைத்து விடலாம். சென்னை மையத்தில் ஒரு தபால் பெட்டி உண்டு. இப்படிப்பட்ட அன்னையின் அடியார்கள் தமது வேதனை தீர்க்க எழுதும் கடிதங்களை அதற்குள் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அந்த பெட்டி நிரம்பியவுடன் அதை எடுத்து பாண்டிச்சேரிக்கு சென்று அதை அன்னையன் வைப்பதற்கு ஒரு ஏற்பாடு, அன்னையின் அறையில் வைப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள். ஒரு ராத்திரி அந்த அன்னையின் அறையில் இருக்கும், பிறகு அந்த கடிதத்தை எரித்து விடுவார்கள். ஆனால் இந்த வழக்கம் இன்றும் கடைபெற்று வருகிறதா என்பது எனக்கு தெரியாது. பட் சென்னைக்கு தபால் பெட்டியில் போட வேண்டும் என்பதற்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் எழுதும் போதே, அந்த கடிதத்தை எழுதும் போதே நமக்கு சூட்சகமாக சில விவரங்கள் கிடைக்கும். ஒரு துன்பம் மறைகிறது, போய்விட்டது, அது வேறொரு நிலைமைக்கு வந்துவிட்டது என்பதை அறிகுறியாக நமக்கு விவரங்கள் நம்மை அறியாமல் நமக்கு கிடைக்கும். ஒரு பேச்சுவார்த்தை மூலமோ, டெலிஃபோன் மூலமோ, செய்தி மூலமோ நமக்கு கிடைக்கும். இப்படி ஒரு கடிதம் எழுதுவது ஒரு முறை. இன்னொரு அதைவிட மிகவும் வலிமையான முறை அன்னை சொல்லிக் கொடுத்தது. அன்னை வந்து சர்க்கார் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால், சமாதிக்கு முன் நிற்பது போல் நீ பாவித்துக் கொண்டு பிரபு அரவிந்தரிடம் உன்னை என்ன தொல்லைப்படுத்துகிறது என்பதை கூறு, நன்றாக கூறு, தெளிவாக கூறு. உடனே அதற்கு பிரபு நிவாரணம் அளிப்பார். இது ஒரு மிகவும் சீரான, வீண் போகாத ஒரு முறை என்று அன்னை அவருக்கு கூறியுள்ளார். மோனா சர்க்கார் அவர்கள் கூறியுள்ளார். ஒரு சமயம் ரவீந்திரனிடம் ஒருவர் வந்து ரொம்ப தலைவலி, மைக்ரேன், நோவுபடுகிறது, கஷ்டமா இருக்கிறது என்று கூறினார். அப்படி கூறும் பொழுதோ எந்த இடம் அதுக்கு விரல் தொட்டு காண்பே என்றார் பிரபு. அவன் விரலை தொட்டு காண்பித்தவுடன் அந்த இடத்தில் அரவிந்தருடைய கண்களிலிருந்து ஒரு பின்சர் மாதிரி, ஒரு இடுக்கி மாதிரி ஒன்று போய் மண்டைக்குள் நுழைந்து ஒரு கருநிற கட்டெரும்பு போன்ற ஒரு கால்களுடைய பூச்சியை வெளியெடுப்பதை மகர் அன்னையினால் காணப்படுகிறது. அவருடைய தலைவலி மறைந்து போயிட்டு. இப்படி எல்லாம் அக்கத்து முறைகள் உண்டு. பிரபுவிடம்
நம்முடைய மனக்கூறியை கூறினால் அது சமாதானமாகும். அன்று இந்த இப்படிப்பட்ட விவரங்களை கோர்வையாக கூற முடியவில்லை, இப்படி ஒரு தருணம் கிடைத்தது ஆகியால் கூறுவோம் என்று தோன்றிட்டு அதை கூறினேன்.